அன்புடையோர் வணக்கம். இன்றைக்கு பயிற்சி வீடியோவுக்கு முன்னாடி ஒயிட் துணியை எப்படி பிரைட்டாக வாஷ் பண்ணுறதுன்ற டிப்ஸு அதாவது டெக்னிக்கில் பற்றி பார்க்கலாம். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டினோபால். டினோபால் இது வந்து ஒரு எல்லோ கலராக இருக்கும். இந்த டினோபால் வந்து நல்ல ஒயிட் துணியை வந்து நல்ல பிரைட்டாக ஆக்கிறதுக்கு வந்து உதவி செய்யுது. இப்போ ஒரு கிலோ துணியை எடுத்துங்க, ஒயிட் துணி ஒரு கிலோனால் ஒரு நாலு துணியை எடுத்துக்கிட்டு 5 லிட்ரு தண்ணியில் வந்து முக்கிக்கிங்க. முக்கிட்டு அதுங்க கூட வந்து ஒரு 25 கிராம் வந்து வாஷிங் பவுடரோ இல்லை வாஷிங் லிக்யூடோ போட்டுக்குங்க. போட்டுட்டு ஒரு 25 கிராம் உங்களுக்கு வந்து வாஷிங் அதாவது வந்து ப்ளீச்சிங் பவுட்ரு இல்லைனா ப்ளீச்சிங் வாட்ரு இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதுங்க கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த டினோபலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய டல்லாக இருக்கிற ஒயிட் துணியும் நல்லா பிரைட்டாக வரும். அது ஒரு மேஜிக்கான ஒரு டிப்ஸுங்க. நீங்கள் வீட்டில் வாஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த இது மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட்டு வந்து வாஷிங் பவுட்ரையோ இல்லை வாஷிங் லிக்யூடோ போட்டு வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா புது துணி வந்து பிரைட்டாக இருக்கும், பழைய துணி வந்து டல்லாக தான் இருக்கும். இதே வந்து நீங்கள் கமர்ஷியலாக வாஷ் பண்ணுறப்போ இது மாதிரி தான் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு துணி வந்து நல்லா பிரைட்டாக வந்து கிடைக்கும். இதுதான் டிப்ஸு. அடுத்து நம்ம பயிற்சி வீடியோவுக்கு போகலாம். நன்றி. 3. போதுமான கல்வி அறிவு. எந்த தொழிலாக இருந்தாலும் அடிப்படை கல்வி அறிவு வந்து மிக மிக முக்கியமானதுங்க. ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் 10வதாவது படிச்சிருக்கணும். அப்போதான் அந்த தொழிலில் வந்து அவர் ஓரளவுக்கு வந்து நிலைக்க முடியும். முதலாளியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக குறைந்தது 2வது படிச்சிருக்க வேண்டும். அப்போதான் ஒரு நிர்வாகத்தை வந்து ஓரளவுக்கு புரிஞ்சு சுமூகமாக நடத்த முடியும். மேலும் தொழில் விரிவாக்கத்திற்காக வங்கியில் கடன் கேட்கும்போது கண்டிப்பாக கல்வி தகுதி வந்து தேவைப்படும். இன்னும் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டரில் தொழில் தொடங்க கடனுக்கு முயற்சி செஞ்சால் கூட குறைஞ்சது டிகிரியாவது படிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து அங்கே வந்து நமக்கு லோனு கிடைக்கும். 4. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 முதல் 60 வயதுக்குள்ளே இருந்தால் ஒரு தொழிலை வந்து நன்றாக நிர்வகிக்க முடியும். 60க்கு மேலே உள்ளவங்க அவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து நிர்வகிக்க முடியும். 5. நல்ல பழக்க வழக்கங்கள் அதாவது குட் ஹேபிட்ஸ். ஒரு தொழில் கூட உரிமையாளர் வெளி தோற்றமானது சுத்தமாக நீட்டாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் கஸ்டமர்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடியவர் மற்றும் தொழில் கூட பணியாளர்களுடன் புழங்கக்கூடியவர். நேர்மையாக இருக்க வேண்டும். எதையும் சுமூகமாக எதிர்கொள்ளும் வல்லமை உடையவராக இருக்க வேண்டும். சகஜமாகவும் இயல்பாகவும் மற்றவர்களுடன் பழகும் குணம் கொண்டவராக இருக்க வேண்டும். 6. முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட். முதலீடு என்றது மிக மிக முக்கியமானதுங்க. தொழிலுக்கு தேவையான முதலீடு கண்டிப்பாக இருக்க வேண்டும். எந்த ஒரு தொழிலை தம் சொந்த முதலீடு இல்லாமல் வந்து நடத்தவே முடியாது. பலர் கையில் ஒன்றுமே இல்லாமல் தொழிலை தொடங்க 5 வட்டிக்கும் 10 வட்டிக்கும் வாங்கி தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆரம்பிக்கும் தொழில் வந்து தோல்வியில் தான் முடியும். அவங்களால வாங்கின கடனை அடைக்க முடியுமோ முடியாதோ என்ற பயத்திலேயே வந்து அந்த தொழிலை வந்து நடத்துவாங்க. அதனால் அதில் சக்ஸஸ் பண்ண முடியாது. எப்பொழுதும் சொந்த முதலீடு இல்லாமல் எந்த ஒரு தொழிலை பற்றியும் சிந்திக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை கடன் வாங்கி ஆரம்பிக்க போவதாக இருந்தால் தொழிலில் 24 மணி நேரமும் தன்னால் உழைக்க முடியுமா என்று ஆழமாக சிந்தித்து இறங்கணும் வேணும். அப்படி உழைத்தா தான் தொழிலில் வந்து நீண்ட நாள் வந்து நிலைக்க முடியும். நன்றி. அடுத்த பயிற்சி வீடியோவில் பிஸ்னஸ் லெவல் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். நன்றி.